ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். இது என்ன சாதம், இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாதம் செய்ய ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதும் இதில் 3 துண்டு பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு, 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம். முந்திரி பருப்பு லைட்டாக செவந்து வந்ததும் இது கூட மீடியம் சைஸில் 1 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக செவந்து வர அளவுக்கு இதை வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 1 குடமிளகாவை விதையெல்லாம் நீக்கிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். குடமிளகாய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். குடமிளகாய் வதங்கினதும் இது கூட 200 கிராம் அளவுக்கு முட்டைகோசை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் 1-2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். என்னது முட்டைகோசில் சாதமானு நினைக்காதீங்க, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டைகோஸோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட நமக்கு வராது. பாருங்கள், 1-2 நிமிஷம் முட்டைகோஸ் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். மசாலா கருகாத அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம சேர்த்த தயிர் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து அதை 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அரிசி மசாலாவோட நல்லா சேர்ந்து வரட்டும். பாருங்கள், அரிசி மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து வந்துருச்சு. இப்போது நான் 1 கப் அரிசி எடுத்தேன் இல்லைங்களா, அதே கப்பில் 1¼ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் தக்காளி எல்லாம் சேர்க்கல, அதனால் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே 1-2 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட குழையில, அடியில் பிடிக்கல, எந்த அளவுக்கு உதிர உதிரா ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு, ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த முட்டைகோஸ் சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.